மாட்டுப்பொங்கல் விழாவையொட்டி தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் ஆராதனைகளில் மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தை மாதம் இரண்டாம் நாளான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. திருக்கோவிலில் உள்ள நந்தி பகவானுக்கு லட்டு, முறுக்கு, இனிப்பு வகைகள், காய்கறி மற்றும் பழ வகைகளால் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி திட்டு வாசற்படியில் சூரியனுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோஹரா என முழக்கமிட்டு அண்ணாமலையாரையும் சூரிய பகவானையும் ஒருசேர சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கோவிலின் கருவறை முதல் 1000 கால் மண்டபம் வரை உள்ள 5 நந்தி பகவானுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் காட்சி கொடுத்தனர். இதேபோல் இன்று ஒரு நாள் மட்டுமே 30 முக்கோடி தேவர்களுக்கும் அண்ணாமலையார் காட்சி தருவார் என்பது ஐதீகம். இதனையடுத்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் மாட வீதியில் காலை முதல் மாலை வரை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். இன்று மாலை 7 மணி அளவில் திருவூடல் நிகழ்வு திருவூடல் வீதியில் நடைபெற உள்ளது. மாட்டுப்பொங்கலையொட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயில் மகாநந்திக்கு 1000 கிலோ எடையுள்ள லட்டு, ஜிலேபி, அதிரசம், ஜாங்கிரி உள்ளிட்ட அனைத்து வகை இனிப்பு வகைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களாலும் கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட அனைத்து வகை காய்கறிகளாலும் மலர்களாலும் மகாநந்தி அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்பட்டு இருந்தன. அலங்காரம் வந்து 1000 கிலோல வந்து காய்கறிகள், அதே மாதிரி இனிப்பு வகைகள்ல வந்து அலங்காரம் செஞ்சு மிக சிறப்பா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி 108 பசுக்களை அழைச்சிட்டு வந்து இந்த அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் நந்தியை எய்த்தாப்புல வச்சு பூஜை பண்ணுவாங்க. இப்ப பூஜை நடந்துட்டு இருக்குது. இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. இந்த தஞ்சைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது. மக்கள் அனைவரும் இன்னைக்கு பாருங்க, வெளி மாநிலத்திலிருந்து வெளியூர்லாம் வந்து இதை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் 108 பசுக்களை கொண்டு கோ பூஜையும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மிகச்சிறப்பாக இந்த அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இந்த கோ பூஜையில வந்து 108 மேற்பட்ட கோமாதாக்களை வைத்து மிகச்சிறப்பாக பூஜை பண்றாங்க. பிரகதீஸ்வர் கோயில நந்திகேசுவரருக்கு காய்கனி அலங்காரம், பழங்கள், காய்கறிகள், இனிப்பு வகைகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கால்நடைகள் உள்ளிட்ட உலகின் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.